ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் இந்த 2019 ஆண்டுக்கான உலக கோப்பையை எந்த அணி வெல்லும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி நாம எப்போ பார்ப்போம். வருகிற மே மாதம் இறுதி முதல் 2019 ஆண்டுக்கான ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பை தொடரானது தொடங்க இருக்குது. இது குறித்து பல முன்னாள் வீரர்களும் தங்களது கருத்தினை தெரிவித்து வந்து கொண்டு இருக்கின்றனர். அதே போல ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங், இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரண்டு அணிகளுக்கு தான் உலக கோப்பை வெல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி போன்ற அதிகமான முன்னாள் வீரர்களும் இது குறித்து தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உலக கோப்பையை வெல்றதுக்கு இந்தியாவை விட இங்கிலாந்து அணிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த உலக கோப்பை தொடரானது அவங்க நாட்டில் நடக்குது, அதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. உண்மையிலே வந்து இங்கிலாந்து அணியானது வந்து தற்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. 2015 ஆண்டுக்கான உலக கோப்பை போட்டியில பாத்தீங்க அப்படின்னா, அந்த அணியானது லீக் சுற்றிலேயே வெளியேறி ஏமாற்றம் அளிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு அந்த அணியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அணியில பாத்தீங்க அப்படின்னா ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப அபாயகரமா இருக்காங்க. அதே போல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள், ஆல்ரவுண்டர் எல்லாமே தற்போது ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. இதனால உலகத்திலே சிறந்த அணியாகவும் அது விளங்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அணியும் தற்போது வலுவான அணியா தான் இருக்கு. ஆனா இங்கிலாந்து அணிக்கு தான் உலக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளை தவிர பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரண்டு அணிகளை வந்து அரையிறுதிக்கு தகுதி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக கோப்பையை தொடங்குவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்க நிலையில இவர் சொன்ன மாதிரி இங்கிலாந்து அணி உலக கோப்பையை வெல்லுதா, அப்படி இல்லைனா இந்தியா வெல்லுதா, இல்ல பிற அணிகள் வெல்லுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.